பணக்கார பொண்ணு, ஏழை பையன், ரெண்டு பேருக்கு நடுவில் காதல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப பழைய கான்செப்டாக இருந்தாலுமே, பணக்கார திமிர் பிடிச்ச பொண்ணுடைய மனநிலையை மாத்திர ஏழை பையன், ஆரம்பத்தில் மோதலாக இருந்து ஒரு கட்டத்தில் காதலாக மாறுற காதல் காட்சிகள் அப்படின்ற டிப்பிக்கல் டெம்ப்ளேட் காட்சிகள் எதுவுமே வைக்காமல் காதல் மலரும் தருணங்களை எந்தவித மேல்பூச்சும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு யதார்த்தமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் சங்கமம் படத்தில். அதில் ரஹ்மானுடைய பிஜிஎம்க்கு முக்கிய பங்குண்டு. காதல், கலை போட்டி, நகைச்சுவை, பாடல்கள், சோகம், சந்தோஷம், வெற்றி அப்படின்னு எல்லா வகையிலையும் ஒரு தரமான கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டாக அமைஞ்சிருந்தோம். இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. இதுக்கு அண்ணாமலை, பாட்ஷா மாதிரியான தரமான மாஸ் மசாலா கமர்ஷியல் சினிமாவை கொடுத்த இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்து ஆடியன்ஸ் இந்த மாதிரியான கிளாஸ் படங்களை எதிர்பார்க்கல அப்படிங்கிறதும், படம் வந்து ஒரு வாரத்திலேயே டிவியில் இந்த படம் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டதும் தான் காரணமாக சொல்லப்படுது.